ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரத்தில் தாவீது ராஜாவுக்கும் தீர்க்கதரிசி நாத்தான் வேலுக்கும் இடையில் ஒரு உரையாடல் ஒரு சம்பாஷன் நடக்குது அங்கே தாவீத தன்னுடைய மனவேதனையை மன பாரத மன விருப்பத்தை அவனுடைய எண்ணத்தை தீர்க்கதரிசியோட பகிர்ந்து கொள்கிறான் நான் தன்மையிலோட சொல்றான் அவன் என்ன சொல்கிறான்னா நான் இப்படிப்பட்ட கேதுரு மரத்தினால் உண்டாக்கப்பட்ட வீட்டில் அரண்மனையில் நான் வாழும்போது நம்முடைய தேவனுடைய பெட்டி திரைகளுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி மன வேதனையோட மனபாரத்தோட ஆண்டவருக்காக ஒரு ஆலயம் கட்டணுன்ற எண்ணத்தை மறைமுகமாக நாத்தே நாத்தான்வேனோட கூட வெளிப்படுத்துகிறான் உடனடியாக நாத்தான்வேல் சொல்கிறான் தேவன் உம்மோட இருக்கிறாரு மன நீ செய்ய அவன் உடனே நாத்தான்வேல் உடனே மனுஷீகமா அங்கே சொல்கிறான் அன்றைக்கு ராத்திரி வேதம் சொல்லுது அன்றைக்கு ராத்திரி தேவன் நாத்தான்வேலோட பேசுகிறாரு சொல்றாரு டைம் என் தாசனாகிய தாவித கிட்ட போய் சொல்ல அவனுக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன் பாருங்க தாவித சொன்னான் ஆண்டவர உம்முடைய வெட்டி பெட்டி திரைகளுக்கு பின்னாடி இருக்குத உமக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்ற நோக்கத்தை எண்ணத்தை வெளிப்படுத்தினான் அவ்வளோதான் ஒன்றும் செய்யலை அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தினான் எண்ணங்கொண்டானவன் அவ்வளோதான் அந்த எண்ணம் உண்டாச்சு அவனுக்கு ஆண்டவருக்காக எதனா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெய்வன் எப்படி கனப்படுத்தினார் பாருங்க தெய்வன் சொல்கிறார் அவங்ககிட்ட நான் தான் அவனுக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன் வீட்டை மட்டும் இல்லை நித்திய வீட்டை கட்டுவேன் அந்த தாவீதினுடைய வம்சத்தில் தான் ஏசு கிறிஸ்து பிறந்தார் ஏசு கிறிஸ்துவ என்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறாரு என்றைக்கும் ஜீவன ஜீவிக்கிற தெய்வனாக இருக்கிறாரு ராஜாக்களுக்கு ராஜாவாக இருக்கிறாரு கர்த்தாதி கர்த்தாவாக ராஜாதிராஜாவாக ராஜாவாக இருக்கிறாரு அந்த தெய்வன் அந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய வம்சா வழியில் தோன்றினார் என்னை கேட்டு சகோதரனை சகோதரிய நண்பனை விழித்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க என்ன செய்திருக்கிறீங்க என்ன செய்ய போகிறீங்க அதை மிக முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவருக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஒரு பெரிய எதிர்வனையை தேவனிடத்துல கொண்டு வரும் தன்னுடைய நோக்கத்தை அவன் வெளிப்படுத்தினான் தம்முடைய திட்டத்தை தம்முடைய தீர்மானத்தை வாக்கு தத்துவத்தை தாவீதி கொடுத்தாரு அதனால தான் பார்த்துக்கோங்க பிச்சைக்காரனான பர்திமேயும் குருட தாவேதின் இயேசுவை அழைத்தான் என்ன கேட்ட சகுன சகோதரிய நண்பனை தேவனுடைய ராட்சியத்தை கட்டுவதற்கு முற்படுங்க தேவனுடைய வீட்டை நீங்கள் கட்ட முற்படுங்க தேவன் உங்கள் வீட்டை கட்ட ஆரம்பிச்சிடுவார் என்ன கேட்குற சகோதரன் சகோதரிய நண்பனை தேவனுடைய இருதயம் என்ன அவருடைய ஆசை என்ன எல்லா ஜனங்களும் எங்கே வந்து சேரணும் பரவங்க வந்து சேரணும் அதுதான் அவருடைய ஆசை தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் பார்த்துங்க எல்லா மனுஷர் மேலேயும் தெய்வனுக்கு பெரிய உண்டு அன்பு உண்டு எல்லாரையும் நேசிக்கிறார் தேவன் அதனால தான் இயேசு கிறிசுவை விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாரு நித்திய ஜீவனை கொடுக்குறாரு இந்த நச்செய்தியை நம்ம எத்தனை பேர்கிட்ட சொல்கிறோம் எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் எவ்வளோன்னு நம்ம கூச்சப்பட்டு வெட்கப்பட்டு ஏனோ தானோன்னு பொறுப்பு இல்லாமல் இல்லையா யோசித்து பாருங்க ஏசு இதை தான் கட்லையிட்டு சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சிஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாபின் நாம தானே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்ளையிட்டு சொன்ன யாவற்றையும் அவர்களும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மற்ற இருபத்தெட்டு பத்தொம்போது இருபது என்னை கேட்க சகோதரன் சகோதரிய நண்பனை விழித்து கொள்ளுங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முற்படுங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு காரணமாக மாறுங்க தேவனுக்காக இயேசுவுக்காக ஏதாவது செய்யுங்க செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது தேவனுடைய காரம் நீட்டப்படும் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் குடும்பத்தின் எதிர்காலத்தை தேவன் பொறுப்பேற்றுக்கொள்வார் என்னை கேட்க சகோதரன் சகோதரிய நண்பனே உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை கொண்டு வாங்க இயேசுவை கொண்டு வாங்க அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்க தேவனோடு கூட இணைந்து கொள்ளுங்க உங்க வாழ்க்கை மாறும் தேவன் பிரமிக்க செய்வார் என்ன கேட்குற சகோதரனை சகோதரிய நண்பனே மனுஷனுடைய எண்ணம் தேவனுடைய எதிர்வன ஒரு மனுஷன் தாவீது தன்னுடைய எண்ணத்தை சொன்னான் அவருடைய நோக்கம் அவனுடைய எண்ணம் அவனுடைய விருப்பம் அவ்வளோதான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டணும்னு அவன் முற்பட்டான் சொன்னான் விருப்பத்தை தெரிவித்தான் அவ்வளோதான் தேவன் வாக்கு பண்ணினாரு அவருடைய திட்டத்தை தீர்மானத்தை வெளிப்படுத்தினார் உனக்கு நித்திய வீட்டை நான் கட்டுவேன் தேவன் கட்டி தந்தார் என்ன கேட்க சகோரனே சகோதரிய நண்பனை விழித்துக் கொள்ளுங்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் அடுங்க இந்த இயேசுக்காக இந்த தேவனுக்காக நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் அவருக்காக நான் ஓட ஆரம்பிப்பேன் அவருக்காக நான் பேச ஆரம்பிப்பேன் அவருக்காக நான் வாழ ஆரம்பிப்பேன் அவருக்காக நான் செயல்பட ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்காலத்தில் குடும்பத்தின் எதிர்காலத்தில் அவர் பங்கு கொள்வார் உங்களுக்கும் நெத்திய வீட்டுதேவன் கட்டி தருவார் என்னை கேட்கற சௌரிண நான் நண்பனே ஏசு உங்களை நேசிக்கிறார் தெய்வன் உங்களை நேசிக்கிறார் நான் உங்களை நேசிக்கிறேன் நம்ம மீண்டும் சந்தைக்கும் வேறு எந்த தெய்வன் உங்களோடு இருப்பாராக அவன் அல்லலுவையா